வெல்கம் டு இஸ் இட் சோ. நான் உங்கள் டானி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி வந்து பேன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்காங்க. அப்படி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து என்னதான் சொல்லியிருக்காங்க அதை பற்றி தெளிவாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 29 இந்த வருஷம் வந்து லோக்சபாவோட வின்டர் செஷன் வந்து நடக்க போகுது. அதில் கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக ஒரு பில் வந்து பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பில்லோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் அஃபிஷியல் டிஜிட்டல் கரன்சி 2021 அப்படின்ற ஒரு பில்லை தான் இப்போ நடக்க போகிற லோக்சபா செஷனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த பில்ல வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பில்லை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து எங்கேயுமே வந்து இல்ல. பட் இருந்தாலும் அதை பத்தின ஒரு சின்ன பேரா வந்து லோக்சபாவோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பேரால என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, create a facilitative framework for the creation of the official digital currency to be issued by the Reserve Bank of India. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் ஆர்பிஐயோட அஃபிஷியல் டிஜிட்டல் கரன்சியை வந்து இந்த பில்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ரவர்சியை வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் தான் வந்து இருக்குது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆல்சோ சீக்ஸ் டு ப்ரோஹிபிட் ஆல் பிரைவேட் கிரிப்டோ கரன்சிஸ் இன் இந்தியா. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம், அதில் இருக்க ஒரு வேர்ட் பிரைவேட் கிரிப்டோ கரன்சி. பிரைவேட் கிரிப்டோ கரன்சினா என்ன? பிரைவேட் கிரிப்டோ கரன்சினா இப்போ இருக்க எல்லா கரன்சியும் வந்து பிரைவேட் சம்மந்தமானது தானே. அப்போ எல்லா கரன்சியும் வந்து இவங்க பேன் பண்ண போகிறாங்களா அப்படின்ற சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. பிரைவேட் கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் ஒரே இடத்துல தான் எனக்கு அதற்கான தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. த வீக் அப்படின்ற ஒரு சைட்டில் அதுக்கான தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், கிரிப்டோ கரன்சின்றது ஒரு டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்மளால கண்ணால வந்து பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாருக்கு அனுப்புறீங்க, யார் உங்ககிட்ட இருந்து வாங்குறா அப்படின்ற எந்த டீடைல்ஸுமே வந்து எங்கேயுமே வந்து நம்மளால பார்க்க முடியாது. இதனாலேயே இந்த கரன்சியால பண்ற எல்லா டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாதாரண ஒரு கரன்சி, அதாவது இந்தியன் ரூபீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான அத்தாரிட்டி யாரு? ஒரு பேங்க். நம்ம யாருக்கு வந்து காசு கொடுக்குறோம், யார்கிட்ட இருந்து காசு வாங்குறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்ககிட்ட வந்து மெயின்டைன் பண்ணப்படுது. பட் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம யாருக்கு அனுப்புகிறோம், யார் நம்மகிட்ட இருந்து வாங்குறா அப்படின்ற எந்த டீட்டெயில்ஸும் வந்து நம்ம எங்கேயுமே நம்மளால் வந்து பார்க்க முடியாது. இதனால் ப்ரைவசி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து சார்ட் அவுட் ஆனாலும் இதுக்கு பின்னாடி இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இதன் மூலமாக இல்லீகல் பிஸ்னஸ் வந்து நிறையா வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால தான் இதை ரெகுலேட் பண்ணுறது மிகப்பெரிய அவசியமாக வந்து இருந்துகிட்ருக்கு. பட் கரண்ட்டாக இந்தியாவில் இதை ரெகுலேட் பண்றதுக்கான எந்த ஒரு சட்டமும் கிடையாது. சரி, பிரைவேட் கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே இருக்க கன்ஃபியூஷன் இப்போ என்னன்னா, இந்த பிட்காயின், எத்தீரியம், அது மட்டும் இல்லாமல் இந்த காயின்ஸ் மூலமாக கிரியேட் பண்ண எல்லா டோக்கன்ஸையும் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். இது எல்லாமே பிரைவேட் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே வந்தால் இது எல்லாமே இந்தியாவில் வந்து பேன் பண்ணப்படுமா அப்படின்ற கன்ஃபியூஷனாலே நிறைய பேர் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க காயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் டோக்கன்ஸ் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவே இது எல்லாமே பிரைவேட் கிரிப்டோ கரன்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ பிரைவேட் கிரிப்டோ கரன்சினா என்னன்னா, எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காயின்ஸோ டோக்கன்ஸோ வந்து இப்போ எப்படி வாங்கிட்டு இருக்கோம்னா, ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஜியோடஸ், வெசரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம ஐஎன்ஆர் வந்து போட்டு, அதாவது இந்தியன் ருபீஸை போட்டு அதை வந்து காயின்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இல்லைனா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து நம்ம USDTயோ அதை வச்சு வந்து நம்ம காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் கிட்ட வந்து நம்ம என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் பண்றோம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் வந்து அவங்ககிட்ட வந்து இருக்க போகுது. பட் இதுவே இன்னொரு வகையிலும் வந்து நம்ம காயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். அதை தான் வந்து கிரிப்டோ மைனிங் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். அதுக்குள்ளே நான் டீட்டெயிலாக போக போகிறது இல்லை. கிரிப்டோ மைனிங்க்கும் நம்ம எக்ஸ்சேஞ்சஸில் காயின் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் நம்ம வாங்குறப்போ நம்மகிட்ட இருந்து ஒரு மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு காயினை வாங்கி அதன் மூலமாக நம்ம ப்ராஃபிட்டை வந்து சம்பாதிக்கிறோம். இதுவே கிரிப்டோ மைனிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட இருக்க கோடிங் லாஜிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி காயின் வந்து மைன் பண்ணி எடுப்பாங்க. இதனால எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் அவங்க காயின்ஸை வந்து சம்பாதிக்கிறதால இந்த மாதிரி சம்பாதிக்கிற காயின்ஸ் தான் வந்து பிரைவேட் கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சம்பாதிக்கிற இந்த பிரைவேட் கிரிப்டோ கரன்சிஸ் வச்சு தான் தவறான விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணப்படுது. அதாவது ட்ரக்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை வெப்பன்ஸ் வாங்குறதுக்கோ இந்த மாதிரி தப்பான விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரைவேட் கிரிப்டோ கரன்சிஸ் தான் யூஸ் பண்ணப்படுது. அதனால பிரைவேட் கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னா நம்ம இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க இந்த பிட்காயின், எத்தீரியம், அது மட்டும் இல்லாமல் மற்ற டோக்கன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடையாது. அதனால யாருமே வந்து பேனிக் ஆக வேண்டாம். சரி, இந்த பில்ல இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கிரிப்டோ காயின்ஸ்க்கு வந்து நம்ம எந்த டாக்ஸும் வந்து நம்ம பே பண்ணுறது கிடையாது. அதையுமே இந்த பில்ல வந்து ரெகுலேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா இந்தியாவில் கிரிப்டோ கரன்சிஸை வந்து பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து 100% கிடையாது. இந்த பில் மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, கிரிப்டோ கரன்சிஸை வந்து ரெகுலேட் பண்ண மட்டும்தான் போகிறாங்க. அதனால யாருமே பேனிக் ஆக வேண்டாம். என்னென்ன காயின்ஸ், டோக்கன்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் அது இப்போதைக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் நிறைய வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் டேனி சைனிங் ஆஃப். பாய்.